எனக்கு வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய திரைப்படங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ராவுத்தர் ஃபிலிம்ஸ் படம் எடுக்கும்பொழுது, ஆபாவனன் அவர்கள்லாம் வந்து ஊமை விழிகள், அப்புறம் வந்து உழவன் மகன் எடுக்கும்போதெல்லாம் இதெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணது எங்கள் அப்பா தான். ஓகே. ஸோ அந்த பீரியட்லேருந்து அவருக்கு தெரியும். அப்புறம் என்னுடைய முதல் படமான கவிதை பாட நேர்மலை நான் நாசர் ரகுவரன் அவங்களாம் வச்சு எடுத்தேன், அமலா வச்சு எடுத்தேன். ஓகே. அது வந்து அங்குஷ் நூறு ஹிந்தி படம், நானா பாட்டேக்கரை அறிமுகப்படுத்திய அது. நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிந்தி பராசக்தின்னு வச்சுங்களேன், சிவாஜி எப்படி அறிமுகப்படுத்தியது, அது மாதிரி நானா பாட்டேக்கர் என்ற மாபெரும் நடிகரை அறிமுகப்படுத்தி அந்த படத்தை நான் தமிழில் ரீமேக் பண்ணேன். ஓகே. அந்த ரோலை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. இது எனக்கு வந்து நான் படம் எடுத்த ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. நான் சார் என் கிளாஸ்மேட்டு, ஓகே. ஸோ அதனால் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையா என்னெல்லாம் வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு அடிக்கடி சொல்லுவார் பார்க்கும்போதெல்லாம் விஜயகாந்த். ஓகே. அது அந்த அந்த காலகட்டம் தொட்டு இந்த ரமணா திரைப்படம் நடிப்பு வரைக்கும் வந்து அவ்வப்போது இருந்தது. ஆனால் நம்மளால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் வந்து என்னை வச்சு தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஓகே. அப்போ விஜயகாந்த் முருகதாஸ் கிட்ட கேட்டிருக்காரு, என்னையா இந்த படத்தில் நான் ஹீரோவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு, ஒரு விளையாட்டா. அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பேஸ், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து அவர் வந்து இன்னொரு நடிகருக்கு கொடுக்கணுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு மனோபாவம் வேணும் இல்லையா, ஒரு கண்டிப்பா ஒரு சார். பரந்த மனம் வேணும். அது அது இருந்தது அவர்கிட்ட. ஓகே. அந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, அவர் ஒரு நாளைக்கு நான் சந்திக்கும் பொழுது நான் சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் சிவகுமார்னு, அவர் சொல்வார் அடிக்கடி நீங்க கண்டிப்பா அரசியல் போறீங்க, ரஜினிகாந்த் கண்டிப்பா அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாருன்னு. ஓகே. அப்போ அது காதில் கட்டிட்டு விட்டுட்டாரு. பட் ஒரு அவர் இந்த படம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு நாளைக்கு, யோகி நீ ஏதோ ஜோசியர் ஒருத்தர் சொன்னீங்களே அவர் என்கிட்ட அனுபவிக்க முடியுமா அப்படின்னாரு. கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்னு. நீங்க அரசியல் வர்றது ஒரு நல்ல செய்தி சார் உங்களுக்குன்னு தனியா, நீங்க குறு நீல மன்னர்கள் போல தமிழ்நாடே கூட ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகிறது, உங்களுக்குன்னு ஒரு தலைவராக அதுக்கு ஒரு இடம் நிச்சயம் உண்டு, வந்து நல்ல செய்தி சார் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிவகுமாருக்கு அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு, அவர் சொன்னது போலதான் அப்போ வந்து நிறைய பேருக்கு விஜயகாந்த் அரசியல் வரணும் ஆசை இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்தார். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னது போல ரஜினிகாந்த் வரவில்லை அரசியலுக்கு, விஜயகாந்த் வந்தார். இந்த நிகழ்வு நடந்ததுங்கிறது பர்சனலா எனக்கு அவருக்கு அப்போ ரமணால நடந்தது. ஓகே. அதான் சார், ரமணாவுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே சார், பல படங்கள் வந்து தயாரிக்கும் போது ஃபினான்ஸ் பண்ணதா இருக்கட்டும், அப்ப நீங்க கேப்டன் சார் சந்திச்சு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பீங்க, சில நினைவுகள் இருக்கும், அதை பத்தி பகிர முடியுமா சார்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மி தான், எங்க அப்பா தான் அடிக்கடி போயிருப்பாரு. ஓகே. ஆனா அவங்க ஆபீஸ்ல வந்து எப்ப போனாலுமே வந்து அவங்க கேங்கே வந்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் காலேஜ் மேட்ஸ் தான், அதாவது ஆபாவணன், அப்புறம் விஜயகுமார், அப்புறம் அருண் பாண்டியன், அப்புறம் இது இப்ப இந்த மாதிரி இந்த ஹோல் கேங்கே வந்து எங்களுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் கேங்கு. ஓகே. செல்வமணி யார பார்த்தாலும் அவர் சுத்தி இருப்பவர் எல்லாமே இந்த காலேஜ் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தான் அவர்கிட்ட எப்பவுமே இருப்பாங்க, அதுல நானும் ஒருத்தன் வச்சுங்களேன். ஸோ அதனால எங்களுக்கு எல்லாம் கேப்டனுங்கிறது வந்து எங்க குரூப் நிஜமாவே கேப்டன் அவர். ஓகே. எங்க எங்களுடைய இன்ஸ்டியூட் திரைப்பட கல்லூரியிலிருந்து வெளியே வந்து மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கேட்டீங்கன்னா தலைவர் யாருன்னா எல்லாரும் விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க. புரியுது. எல்லாரையும் வளர்த்து விட்டவர் அவர், பார்த்து பார்த்து வளர்த்து விட்டவர். புரியுதுங்க சார். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல கேப்டன் இருக்காரு அப்படின்னா அங்க எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார். நீங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, சோ அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? அது எல்லாரும் சொல்றதுதான், ஒன்னும் புதுசா பகிர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க போனாலும் அவர் கேப்டன் தான். ஓகே. அது அது என்ன பெரிய, அது வந்து நடிகர் சங்கமாக இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு காவேரி பிரச்சனைக்கு எல்லாரும் ஊர்வலமாக போவதாக இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவி, எல்லா இடத்துலயும் அவர் தான் தலைவராக இருப்பார். சச்ச கமாண்டிங் லீடர், அவர் வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து அவர்கிட்ட இன்னரண்டாக இருந்தது, இயற்கையாகவே இருந்தது அவர். புரியுதுங்க சார், புரியுதுங்க. அது இருந்ததுனால என்ன, எல்லா இடத்துலயும் தன்னை தலைவனாக பாவித்துக் கொள்வார். அந்த எல்லாருக்கும் வந்து குறையினர்களை உடனே எல்லாமே அவர் சிறிய நாடு போல தான் ட்ரீட் பண்ணுவார். இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்னு ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் ஹி வாஸ் பிராக்டிசிங் டு பி எ சீஃப் மினிஸ்டர் ஃபார் அ லாங் டைம். ஓகே. அது மாதிரி எல்லா இடத்துலயும் உண்டு. ஆனால் அது இயற்கையான குணம் தான் அவருக்கு, வந்து பொய்யான பொய்யே கிடையாது அவர்கிட்ட எப்பவுமே, எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசு. அதுதான் எல்லாருக்கும் பிடித்தது, மக்களுக்கும் அவரிடம் பிடித்த விஷயம் என்னவென்றால் அவர் உண்மையை பேசுபவர் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் தலைவர் அவரிடம் பயந்தது என்னவென்றால் அவர் உண்மையை பேசுவார் என்றது மக்களுக்கு அந்த உண்மை தெரியும் என்றுதான் அவர் மேல பயம் கூட. புரியுதுங்க சார். ஸோ அவர் வந்து பொய்யல், அவர் அவருக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் இஸ் எ ஓபன் புக் அண்ட் வாட் எவர் யூ ஃபெல்ட் இஸ் செட் ஓப்பன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. யாரா இருந்தாலும் சரி, ராமாண்டாலும் ராவணா இருந்தாலும் சரி, ஒரு சட்டை பிடிச்சி கேட்கக்கூடியவர் தான் அவர். இந்த குவாலிட்டி எப்பவுமே உண்டு, இயற்கையாவே உண்டு அவர். புரியுதுங்க சார். அந்த ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கொண்ட பாதி இருக்கு இல்லையா, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணா நல்லா வரும்னு, அதனால விஜயராஜ்ங்கிற பேர் மாத்தி விஜயகாந்த் மாத்திக்கிறார். அட்மைரர் ஆஃப் ரஜினிகாந்த் பாத் ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்.
அதே சமயத்தில் எம்ஜிஆருடைய பாதை, மக்கள் திலகமுடைய பாதை பாருங்க, டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ், அரசியல், மக்கள், அந்த சமூகவியல், அதுல அதுலயும் அது ஃபாலோ பண்ண, இந்த ரெண்டு மென்டார்ஸ் இருக்காங்க எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்பவுமே. அண்ட் இட் டிட் ஃபாலோ இட் ஆட்டோ, ஒரு மாதிரி செயற்கையாக வந்து அவர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணல, இயற்கையாக அவர் உள்ளம் இருந்தது. புரியுதுங்க சார். சார் இந்த தருணத்துல கேப்டன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா எதுக்காக சார் சொல்லுவீங்க? நன்றி சொல்லணும், அவர் இந்த மாதிரி ஒரு கபடம் உள்ள ஒரு சமுதாயம், உலகமே வந்து கெட்ட விஷயங்களை பொறியேடு கொண்டிருக்க பீரியட்ல ஒரு நல்லவன், ஒரு உண்மையானவன் வந்து அவர் வாழ்ந்து காட்டிய அந்த எடுத்துக்காட்டுக்காக அவருக்கு சலாம். புரியுதுங்க சார், ரொம்ப நன்றி.